அனைவருக்கும் வணக்கம். நான் கரண். நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னா மட்டாளம் மாவட்டம் தீக்கோடையில் எங்களுடைய வாழை தோட்டத்தில் நிற்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்ன பார்க்க முடியும்னா எங்களுடைய வாழை தோட்டத்தில் முதல் தடவை வந்து நாங்கள் வந்து வாழை கொல்லப்பட்டப்புறோம் அதை தாண்டிய காணொலியாக வந்து நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய போகிறோம். வாங்க வாழை கொல்லையை பார்ப்போம். அந்த வகையில் வந்து எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல் பட்டனை எங்களை பண்ணிவிட்டு தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொலித்தீன் கட்டிட்டுருக்குறோம். பொலித்தீன் கட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காய் வந்து பொலிசிங்காக இருக்கிறதுக்கும் பாருங்கள் முட்டு வச்சிருக்கிறாங்க. அது முட்டு வைக்கிறதுக்குரிய காரணம் அப்படின்னா வாழைக்குள்ள கிளியாக தான் முட்டு வைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக வந்து முட்டு கொடுக்கணும். சில இடம் எங்களை சில இடங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் எங்களுடைய இடத்துக்கு கண்டிப்பாக முட்டு கொடுக்கல அப்படின்னா கீழே விழுந்துடும். இப்போ அடுத்த வந்து பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்கின்றது பாருங்கள் முட்டு கொடுக்க எடுத்த உடனே. இப்போ பொலித்தீன் கட்டுறதுக்குரிய காரணம் என்னென்னா பொலித்தீன் வந்து காய் வந்து ஷைனிங்காக இருக்கும். அடுத்த வந்து புள்ளி அடிக்காது. அடுத்த வந்து காய் பெருப்பமாக இருக்கும். காய் பெருப்பமாக வரும். அதுக்காக தான் வந்து பொலித்தீன் கட்டப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி ஓரளவுக்கு நாங்கள் நினைச்சபடியே அந்த வாழை காயினுடைய பெருப்பம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெருப்பம் அரசாங்கத்தினூடாக தான் நாங்கள் இந்த வாழைத்தோட்டம் செய்கிறோம். அந்த வகையில் வந்து அவங்க சொன்னதுக்கு நாங்கள் வந்து இந்த வாழைத்தோட்டம் வாழைக்காயினுடைய பெருப்பம் இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வாழைக்குலை எங்களோட ஊரில் பார்த்த ஒரு சம்பவம் நான் வந்து வாழைக்குலையை வந்து சரியாக வந்து இந்த வாழைத்தாரையை பட்டியிருந்தாங்க. அதாவது குறவழியை பட்டின மாதிரி தான் பட்டியிருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு காலம் வாழைக்குலையை வெட்டக்கூடாது. நாங்கள் போகும் வாழைக்குலை வெட்டினாங்க. பின்னாடி கீழே ஒரு வெட்டாவது வெட்டி போட்டுதான் அந்த வாழைக்குலையும் வெட்டணும். அதுதான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு செயற்பாடாக இருக்கும். அந்த வகையில் வந்து நீங்களும் அப்படி வாழைக்குலையை வெட்டுற நீங்கள் இப்படி தண்டை எடுத்த உடனே வெட்டாமல் அடியில் ஒரு வெட்டு வெட்டி போட்டு வாழைக்குலையை வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் அது அங்கே சொன்னது வந்து இப்படி தான். வாழைக்காய் வந்து பெருப்பம் அவங்க சொன்னதை விட ஒரு இஞ்சி கூட தான் இருக்குது வாழைக்காயினுடைய பெருப்பம். சுற்றளவும் சரி நீளவும் சரி நல்லா தான் இருக்குது. அதே நேரம் பார்ப்போம் வாழைக்குலை எப்படி வெட்டணுன்றதை பார்ப்போம் வாங்க. அந்த வகையில் வந்து பாருங்கள் காயினுடைய பெருப்பத்தை அதாவது மேல் இருந்து கீழ் வரைக்கும் ஒரு அளவுக்கு ஓகே. நம்ம இப்போ மற்ற நம்மளோட நாட்டு வாழையை பார்த்தோம் அப்படின்னா மேலுக்கு பெருசாக இருக்கும். கீழே வந்து குஞ்சி வரைக்கும் சின்ன சின்ன தான் இருக்கும். ஆனால் வந்து இது அப்படி இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த பொலித்தீன் ஓட்டுறதால ஒரு நன்மையாக அமைகிறது. அதே நேரம் இந்த வாழையை வந்து நாங்கள் வந்து மேலால் கடுமடியால் வெட்டக்கூடாது. கொஞ்சம் மேலால் வெட்டணும்னு சொன்னால் இந்த வாழை அந்த வெட்டுற வாழையினுடைய இதுகள் வந்து சாறுகளை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற குட்டி உறிஞ்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் இருக்கிற பச்சிலைகளெல்லாம் வந்து அந்த வாழைக்குடியை சேரும்போது அது ஒரு நல்ல ஒரு இதாக அமையும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வாழையை வெட்டி போட்டோம் பாருங்கள். வாழையை வெட்டினதுக்கப்புறம் இப்போ தான் வாழை தாறு வெட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இதை வந்து நாங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து பாருங்கள் குருவியும் அதுக்குள்ளே வந்து கூடு கட்டியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு குருவி இல்லை. அது வந்து ஏற்கனவே கூடு கட்டிருக்கு. அந்த வகையில் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் வாழைக்குலை வெட்டியாச்சு. எத்தனை கிலோ வருது கொண்டு தெரியாது. நம்ம கடைசியில் போய் நறுத்து பார்ப்போம். அங்கே தூக்கிட்டு போய் பாருங்கள் எத்தனை சீப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து வெட்டு சீப்பு இருக்குது. அதில் வந்து மேல் சீப்பில் வந்து இருக்கிற காய் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 காய் வந்து அதில் வந்து இருக்குது. அது நல்ல பெரிய காய் அதுதான் இருக்குது. இடை வாழைக்குள்ள என்னோடய இடை வந்து எந்த அளவுக்கு வருமென்று தெரியாது. நின்றுத்து பார்த்தா தான் தெரியும். வாங்க இதை அங்கால தூக்கி வச்சுட்டு இங்கே இருக்கிற மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் நாங்கள் நேரத்தை பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்படியே
விடக்கூடாது. இதை வந்து உடனே கிளீன் பண்ணா தான் அது வந்து தோட்டம் கிளீனாக இருக்கும். அதே நேரம் பார்த்தோம் முடிச்சு சொன்னால் வந்து இதை வந்து எக்காரணம் கொண்டும் எரிக்கக்கூடாது. நாங்கள் அந்த பைரேஷ் அடித்த ஒரு வாழை இலைகள் வாழை மடலில் தான் நாங்கள் எரிக்கணும். ஆனால் இப்படியான வாழை இதெல்லாம் வந்து எரிக்கக்கூடாது, நாங்களும் எரிக்கிறோம்ல. இதை வந்து ஒரு கிடங்கில் போட்டு அதை வந்து மக்க வச்சு அதுக்குள்ளே அதை அந்த மக்குன்னு எருவெடுத்து நாங்கள் வாழை தொடர்ந்து இல்லை வர பயிர்களுக்கோ போட்ட முடியும்னா அது ஒரு வகையில் நன்மை அமையும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிடங்குக்குள்ளே கூட அந்த கிடங்குக்குள்ளே நாங்கள் ஏதாவது ஒரு பயிரை நாட்டும் போது அதுவும் ஒரு விதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு விடயமாக வந்து சேரும். நெருப்பு வச்ச முடிச்சோன்னா கீழே இருக்கிற எருக்கள் உரங்கள் எல்லாமே மண்ணுடைய தரமே மாறி போயிடும். அதனால் நீங்கள் நெருப்பு வைக்காம விட்டீங்கன்னா நல்லா பாருங்கள். வாழை இந்த அளவு தான் பெட்டுக்கணும், அதை மேற்பதியாக தான் பெட்டுக்கணும், அடியால் வெட்டக்கூடாது. அடியால் வெட்டினோம்னு சொன்னால் இப்போ நமக்கு வேலை கூட, அதனால் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க வாழைக்குட்டிக்கும் அவ்வளோ சாத்து இல்லாமல் போயிடும். நம்ம வேணும்னு சொன்னால் நான் வந்து அடுத்த மாதம் வீடியோவில் காட்டுறேன் இந்த குட்டி எந்த வகையில் ஒரு மாதத்தால் எப்படி வளர்ச்சி அடையுதுன்றதை பார்ப்போம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வாழைக்குள்ளேயே தூக்கிட்டு போய் இட வச்சு பார்ப்போம் அவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லி. வாழைக்குல தூக்கியாச்சு, ரைட். நறுப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும், நறுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 கிலோ தான் இருக்குது. ஆனால் நான் தூக்கி தரக்குள்ள நினச்சுன்னா கூடுதலாக இருக்க வேண்டு பார்த்து, ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் தண்டோட சேர்த்து 19 கிலோ தான் இருக்குது. எங்களுடைய பிரதேசத்தில் வந்து வாழைக்குள்ள எடுக்கிறவங்க வந்து வாழைக்கு வந்து வாழை அந்த தண்டுக்கு மட்டும் 2 கிலோ இல்லை 2.5 கிலோ கழித்து போட்டு தான் வாழை இதுக்கு வந்து கணக்கு பார்ப்பாங்க. அது எல்லா வாழை கடைகள்லேயும் வாழைப்பழ கடைகள்லேயும் நடக்கிற ஒரு சம்பவம். அது வந்து ஊர் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கிற ஒரு இதானது. அதில் வந்து எங்களுக்கு இந்த காயினுடைய இடை வந்து குறைஞ்சதுக்குரிய காரணம், விருப்பம் இல்லாததுக்குரிய காரணம் வந்து நான் இப்போ காட்டின அந்த தாரினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நோய் தாக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து எங்களுடைய காய் இன்னும் கொஞ்சம் பெருப்பம் குறைஞ்சிருக்கு. அது அந்த நோய் தாக்கம் ஏற்படலைன்னு சொன்னால் எங்களுடைய இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தும் பிரச்சனை இல்லை, இதுன்னு நாங்கள் அது முற்றும் பழுதடையாமல் ஓரளவுக்கு வெட்டி எடுத்துருக்கிறோம். இந்த வயலில் வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பழுக்க வைக்கிறோம்னு சொன்னால் வந்து சீப்பு தெரிச்சு தான் பழுக்க வைக்கணும் இந்த வாழைக்குள்ளே. வாங்க சீப்பு தெரிப்போம். நாங்கள் வந்து சீப்பு தெரிக்கிறது வந்து இப்படி தான் சின்ன ஒரு கத்தியை வச்சு தான் சீப்பு தெரிப்போம். வேற வேறு இடங்கள்ல எல்லாம் அதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு சில இதுகளை வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரே இதோட சீப்பு தெரிச்சு எடுத்துடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வாழை சீப்பினுடைய தரம் நல்ல ஷைனிங்காக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இந்த விதமான ஒரு புள்ளியும் அடிக்கல நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு இதுவும் நல்ல ஒரு இதாக இருக்குது இந்த வாழை சீப்பு. அதே போல் தான் எல்லா வாழை சீப்புகளும் இருக்குது. அந்த வகையில் வந்து இது பார்த்தோம்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு குலை வெட்டுறோம், ஒரு குலை தான் வெட்டுறதுக்கு இருந்திருக்கு இன்றைக்கு. அதுக்கு அது நாங்கள் ஒரு குலையை வெட்டுறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எந்த ஒரு பயிரை நாட்டினாலும், அதாவது வெள்ளாமை செஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது தோட்டங்கள் செஞ்சாலும் சரி பெரிய அளவில் செஞ்சோம்னா இருந்தால் எப்போதும் சாமி செய்கிறது வழக்கம் எங்களுடைய இதில் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை பார்ப்போம். அதாவது அரசாங்கத்துடைய பரிந்துரைக்கு அமைய வந்து எங்களுடைய வாழைக்காயினுடைய நீளமும் சரி அதனுடைய சுற்றளவும் சரி சரியா இருக்குதான்றதை வந்து ஓரளவுக்கு பார்ப்போம். அதில் அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின்படி 7 இன்ச்சு அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும், அடுத்து வந்து சுற்றளவு 3.5 இன்ச்சு அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் தான் அரசாங்கத்தினுடைய பரிந்துரை. அதுக்கு மேலாக தான் எங்களுடைய வாழைக்காய் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. அது ஒரு விதத்தில் சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 இன்ச்சு இருக்குது, அரசாங்கத்தினுடைய இதை விட 8 இன்ச்சு இருக்குது வாழைக்காயினுடைய நீளம். அது ஒரு இதை பார்க்கும்போது சந்தோஷம். இருந்தும் இடை தான் காணாமல் இருக்குது. இப்போதைக்கு சுற்றுலாவை பார்ப்போம். இந்த அளவு இருக்கண்டு வாங்க சுற்றளவு அதே போல் இருக்குமா இருந்தால் நல்லம், ஆனால் இருக்கும் சுற்றளவும்
அது எங்களுடைய பரிந்துரைக்கு ஏற்ற வகையில் கூட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அதையும் பார்ப்போம், சுற்றுலா இந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் வந்து நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்த முடி சொன்னால் எங்களுடைய இந்த வாழைக்காய் வந்து உண்மையிலே நீங்கள் நினைக்கிறத விட நாங்களும் நினைச்சதை விட ஒரு நல்ல ஒரு இதாக தான் வந்து அமையும் எங்களுக்கு வந்து நினைக்கிறேன். அதாவது வந்து இதை வந்து அரசாங்கம் இதை வந்து எடுத்தால் மாத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷீப்பில் பாருங்கள், ஒரு நோய் ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நோயினுடைய தாகத்தால் வந்து இந்த வாழைக்காயில் வந்து சின்ன ஒரு ஒரு நாலஞ்சு வாழைக்காயில் வந்து சின்ன ஆயிடுச்சு. மற்ற மூணாவது ஷீப்பை பார்த்த முடியுன்னா மூணாவது ஷீப்பு வந்து முதல் வெட்டின ஷீப்பு மாதிரியே நல்ல பெருசாகவும் நல்ல தரமான ஒரு ஷீப்பாகவும் இருக்குது. அதுவும் ஒரு விதத்தில் ரெண்டு இதில் வந்து பார்த்த முடியுன்னா ரெண்டு விஷயங்களும் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கவலையான ஒரு விஷயங்களும். தோட்டங்களில் எல்லாருக்கும் பழமையாக வாரது வழக்கம், அதே போல் இதுவும் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. இருந்தும் பிரச்சனை இல்லை, மற்ற இதுகளும் வந்து எங்களுக்கு கை கூடும் அப்படின்ட்டு நம்பிக்கொண்டு நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கணும். வாங்க எல்லா வாழைக்காய்களையும் வந்து சீப்பக்காய் தரிச்சு வச்சோம். சீப்பை தரிச்சு வச்சுட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்த முடியும்னா தான் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பூஞ்சிப்பூவுக்கு மேலே உள்ள ஷீப்பை தான் இப்போ நான் வந்து பட்டோம். பார்த்தீங்கன்னா பூஞ்சிப்பூ இப்போ நாட்டு வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பூஞ்சிப்பூ வந்து படிஞ்சின்னா இருக்கும். ஆனால் இந்த வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பூஞ்சிப்பும் ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்த முடிச்சு நான் வந்து இதில் வந்து நான் வந்து காட்டுறேன் இப்போ உங்களுக்கு இந்த வாழைத்தண்டில் வந்து ஒரு நோய் தாக்கம் வந்து ஏற்படுது. அது எதனால் ஏற்படுதுன்ட்டு உண்மையிலே எங்களுக்கு தெரியலை, வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பின்னாடி வந்து பாருங்கள், இது வந்து அப்படியே அழுகி கொண்டு போகுது. உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வந்து உள்ள அழுகி கொண்டு போயிட்டுருக்கு. நீ அதுவும் ஒரு விதத்தில் ஒரு நோயாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதனால் வந்து இது வந்து உள்ளே வந்து காய்க்கு பாதிக்கும் வரைக்கும் நாங்கள் வந்து இதை விட மாட்டோம். அதுக்கிடையில் நாங்கள் வாழைக்காய வெட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயாராகிடும். அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தால் அந்த நோயை கட்டப்படமாக இருந்தால் வந்து அந்த வாழைக்காயில் பிறக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து யாராக வந்து இது எதனால் வருது, இதுக்குரிய மருந்து யாராக தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டு உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்த முடிச்சுன்னா ஓகே தூக்கி போட்டாச்சு பார்ப்போம். இப்போ வந்து கூடைக்குள்ளே வந்து வாழைக்காயெல்லாம் அடுக்கும். இதான் வந்து எங்களுக்கு வந்து தரப்பட்ட கூடை. இது வந்து தேவையான அளவுக்கு கூடை தந்துருக்குறாங்க. நாங்கள் எத்தனை வாழைக்காய் வெட்டினாலும் அத்தனை வாழை குலைக்குரிய கூடையும் வந்து தரப்பட்டிருக்கு. அதாவது இதுக்குள்ளே வந்து நீங்கள் வாழைக்காய் அடுக்கும் பொழுது வந்து எக்காரணம் கொண்டும் நாங்கள் வந்து எங்களுடைய நகமும் சரி எந்த வகையிலுமே அடிபடாமல் வந்து சரியான முறையில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக வந்து அடுக்கணும். ஏதாவது இதில் வந்து அடிபட்டு இருந்தால் வந்து வாழைக்காய் எடுக்க மாட்டாங்க பாருங்கள், அடிக்க முடிஞ்சு. அதாவது ஒரு வாழைக்குலை வந்து ஒரு பெட்டிக்குள்ள தான் அடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி சொன்னால் வந்து நாங்கள் ஏற்கனவே அதில் 2 கிலோ கழிச்சா இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ 17 கிலோ இருக்குது. 19 கிலோவில் 2 கிலோ கழிச்சா 17 கிலோ இருக்குது. ஓகே இப்போ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, பாய்.